நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு நடக்கிறது. அதை விட முக்கியமாக ஆந்திராவில் மாநிலத்துக்கும் தேர்தல், ஒடிசாவுக்குமா? ஆமாம். நியாயத்துக்கு பேசுறதுக்கு ஒரு டாபிக் இல்லை, ஆனால் திங்கக்கிழமையே லீவ் விட்டா அந்த வாரமே விளங்காமல் போயிருங்கிற ஒரே காரணம் மனசை திடப்படுத்திட்டு பேசுவதற்காக குத்த வைத்திருக்கிறோம். ஆகவே சுவாரஸ்யமா இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சுவாரஸ்யமா பல விஷயங்கள் இருக்கு, அது பேசி பேசி நமக்கு அழுத்து போச்சு. நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்றைக்கு சிறப்பாக நடந்து வருகிறது. அதுவும் ஆந்திராலெல்லாம் அடியை போட்டு, அவர் கேண்டிடேட்டா என்ன, இப்போ எம்எல்ஏ மறுபடியும் நிற்கிறாரன்னு தெரியல, வரிசையில் நில்லுன்னு ஒரு வாக்காளர் சொன்னதுக்கு வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு கூட வாக்காளருக்கு மரியாதை கொடுக்காமல் வாய் பேசி கை நீட்டிட்டார் அவர். இவர் திருப்பி அறைய கலைபுரமாக ஆந்திரா குண்டூர் காரம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது ஒன்று. மறுபக்கம் மோடி, இந்தியா கூட்டணியில் உள்ள ஒவ்வொருவரும் ராமரை கிண்டல் அடிக்கின்றனர், ராமர் கோயிலை கிண்டல் அடிக்கின்றனர், யாருமே பூசை பண்ண வரமாட்டேங்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த மூட் ஆஃப் த நேஷன்லாம் சர்வே எடுத்தா அவர்களுக்கே ராமர் கோயில் ஒரு சாதனையாக, மோடி அரசாங்கத்துடைய நல்ல விஷயமாக அவங்களே எந்த இதுலேயும் சொல்கிறதில்ல, அது பெரிய அளவில் செல்ஃப் எடுக்கல. இப்போ எதிர்கட்சிக்காரங்க வந்து மணியாட்டணும்னு இவர் எப்படி எதிர்பார்க்குறாருன்னு. இல்லை, இதில் நேற்று ஒரு ட்விட்டரில் தான் பார்த்தேன், ஒரு பையனை வந்து பேட்டி எடுத்து என்னப்பா தம்பி உனக்கு வருமானம் வருது அப்படின்னா, ராமர் கோயிலுக்கு வரவங்களுக்கு புறம் வந்து நான் ராமம் போட்டுருக்கேன், அதுக்கு வந்து மாதம் 45,000 வருமானம் வருது. ரொம்ப கம்மியாக இருக்கேன். இதே வேலையை தான் மோடியும் பண்ணிட்டுருக்காரு, அவர் பல கோடிகளை பழனிக்கு சேர்த்து விடுறாரு, பல லட்சம் கோடிகளை சேர்த்து விடுறாரு. ஆனால் ஒரு 12 வயது பையனுக்கு 45,000 வருமானம் வருகிறது பார்த்தீங்களா, இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு வந்து ஒருத்தன் போடுறாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தனாக உட்கார வச்சு நாம போட்டிருந்து எத்தனை நேரம் ஆகிறது, மொத்தமாக பிரைம் மினிஸ்டராகவும் ஒட்டுக்கா 140 கோடி பேருக்கும் போடுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அது மாதிரி இந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு வராதவர்கள் எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்களா அப்படின்னு பீகாரில் போய் கேட்டு வந்திருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு அடுத்தபடியாக பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் ஒன்று சங்கிக்க போட்டு வச்சுருக்காங்க, மோடிக்கு அப்புறம் அமித்ஷா, அமித்ஷாவுக்கு அப்புறம் குப்பன், அவருக்கு பிறகு வந்து இந்த அஸ்ஸாமில் ஒருத்தர் இப்போ வந்திருக்கார் இல்லையா, ஹேமந்த் பிஸ்வாஸ், அவர் ஒன்று பேசியிருக்கிறார். மதுராவில் இருக்கும் ஷாஹி ஈத்கா மசூதியை இடித்து தரைமட்டமாக்குவோம், காசியில் ஞானவாவி மசூதியை இடித்து தரைமட்டமாக்குவோம், இந்துக்கள் மட்டும்தான் இந்த தேசத்தில் வாழ வேண்டும், மற்றவங்க எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போய்விடலாம், நீங்கள் எனக்கு 400 மட்டும் கொடுங்க, 400 என்ற நம்பரை கொடுத்தால் இது எல்லாத்தையும் இடிப்போம், குடிசையை கூட கட்டுறதுக்கு வக்கில்லாதவர்கள் அதை இடிப்போம் இதை இடிப்போம் இதை சொல்லி வாக்கு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. பைசா செலவில்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியும், இந்த ஊருக்கெல்லாம் பேரை மாத்திரம், இதுக்கு தான் செலவே இல்லையடா, இதை 10 வருஷம் ஆண்டிங்களே அப்போவே பண்ணியிருக்கலாமே. ஏற்கனவே 283 தொகுதிக்கு முடிஞ்சிருக்குது, 188 தொகுதியை வந்து கண்டிப்பாக பாஜக அதில் வெற்றி பெறாதுங்கிற செய்தி வருது. இன்றைக்கி 96 தொகுதியாக, இன்னைக்கு 96 வந்து 42 தொகுதியை 46 தொகுதியை பாஜகவினுடைய தொகுதி வெற்றி பெற்ற தொகுதிகள் ஏற்கனவே 2019. இப்போ வந்து இந்த முறை வந்து அது 96 வந்து குறைந்தது வந்து அந்த அவங்க ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய 46 வந்து 5 கூட வராது அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே வந்து அதை இடிப்போம் இதை இடிப்போம் இவங்க பேசுகிறாங்கன்னா, அப்போ இவங்க வந்து எதிர்காலம் இவங்களை எப்படி டீல் பண்ண போகுது, எதிர்கால இந்தியா இவங்க வந்து எப்படி டீல் பண்ண போகுதுன்றதுல எப்படி நீங்கள் சில பேர் வந்து பேசிக்கிட்டு வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆந்திராவில் வந்து சிறுபான்மையினர் நலன்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய டோன்லாம் எடுத்தால் தான் கொஞ்சமாவது வாக்கு வரும். ஆந்திராவுடைய தேர்தலுக்காகத்தான் இவங்க கொஞ்சம் அடக்கி, இப்போ நீங்கள் ஜாஸ்தியாக இந்த தேர்தல் முழுக்க ஃபஸ்ட்டு பேஸ் முடிஞ்சதுலேருந்து மோடி அன்கோ திரும்ப திரும்ப முஸ்லீம் வெறுப்பு பேச்சை, சிறுபான்மையினர் வெறுப்பு பேச்சை, இந்துக்கள் வெசஸ் அதர்ஸ் அப்படின்னு பிரித்து பேசுகிறத அதிகம் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதுவே அடக்கி வாசிப்பது. ஆந்திராவில் இத்தனைக்கும் இந்த வஹாபிசம் மாதிரியான தனித்து இயங்குறது இது மாதிரிலாம் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து ஒரு கோயில், அம்மன் கோயில் இருக்குது, ரேணுகாதேவி கோயில் இருக்குது, அங்கே இப்போ போய் சாமி கும்பிட்டா வந்து சரியாயிரும்னு நினச்சா பரிதாபோடையே போகக்கூடிய அங்கே இது நம்மளை விட இங்கே இங்கே எப்படி வந்து இந்துக்கள்லாம் வந்து நாகூர் தர்காவுக்கு போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணி போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வராங்கல்ல, வரும்போது குரு ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வராங்கல்ல, அது மாதிரி தான் அதை விட தீவிரமாகவே அங்கே இருப்பாங்க. பரிதாபோடையே கோயிலுக்குள்ளெல்லாம் போய் சின்ன சின்ன சிறு தெய்வங்களில் போய் வழிபடக்கூடிய வழக்கம்லாம் அங்கே இருக்குது. அந்த ஊரில் போய் நீ வந்து நீ போலரைசேஷன் போய் பேசுனா மயிரா விளங்கும். அந்த அம்மா ஒன்று ஒரு அம்மா இருக்கே லிங்கத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்திலேயே பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆசை மேடம்னு கூடியிருந்த சங்கிகள்லாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரச்சாரம், அதுக்கப்புறம் மசூதி இருக்கக்கூடிய சாலையில் போயிட்டு அம்பு விடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுச்சுல, அந்த அம்மா வாக்கு சாவடியில்
புர்காவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட போயிட்டு அந்த படத்தில் வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்க முகம்தான் உங்கள் புர்காக்குள்ளே இருக்கா, அதை நான் செக் பண்ணணும், அதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, வேட்பாளராக நான் கேட்குறேன், நீ பார்க்கணும். அந்த அம்மா செக் பண்ணுற அழகை பார்த்தீங்களா, இது நீதானா நீதானா அப்படின்னு என்னென்னமோ வித்தையெல்லாம் கட்டுது. வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டால் இதெல்லாம் நான் செய்ய தான் செய்வேன், இதை தடுக்க நினைப்பவர்கள் தான் அச்சத்தில் இருக்காங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கு. இல்லை இதெல்லாம் வந்து அவங்களுடைய பதட்டத்தை தான் காட்டுதுன்னு வச்சுக்கிறேன். போன முறை சௌகரியமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு 2019 ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு இந்த ஒரு கூட்டணிங்கிற ஒரு இதே உருவாகலை. இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கூட்டணி உருவாயிருச்சு. அந்த அது அந்த கூட்டணியை உடைப்பதற்கான எல்லா வேலைத்திட்டத்தையும் இறங்கி பார்த்தாங்க, எதுவுமே செட் ஆகலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 400 இவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்குது. கார்கே வைத்து காங்கிரஸுக்கு தலைவராக போட்டு அதற்கு பிறகு ராகுல் காந்தி தொடர்ச்சியாக ஓபிசி எஸ்சிஎஸ்டி அரசியலை பேசும்போது எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, இழப்பதற்கு எதுவும் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு டிஎம்கி ஃபார் லெஃப்ட் ஆங்கிளை எடுக்க ட்ரை பண்ணுறாரு ராகுல் காந்தி. ஏன்னா 50-60 தோக்கடிக்கிறாங்க. 55 பண்ணதுல போன தடவை 45 இந்த இதுக்கு மேல இழப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்போ இந்த அரசியலை எடுப்போம், அவர் உயர்சாதிகளுக்கான அரசியல் அவங்க செய்யறாங்கன்னா நேரடியாக மக்கள் மத்தியில பிற்படுத்தப்பட்டவருக்கான தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம், அதுல எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோங்கிறது ரெண்டாவது, ஆனால் அதை எடுப்பது அப்படிங்கிற ஒரு தைரியமான முடிவை காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்றிலேயே அப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்ததில்லை. அப்படி எடுத்த தலைவர்கள்லாம் வெளியே வந்து தனித்தனியாக பிராந்திய கட்சிகள் ஆரம்பித்தது தான் வரலாறு. காங்கிரஸ் தலைமை அந்த ஸ்டாண்டை எடுத்ததில்லை, ஆனால் ராகுல் காந்தி அதை எடுத்த போது அது இழப்பதற்கு எதுவும் இல்லாத வேளையில் அப்படி ஒரு ரிஸ்க் அது எடுக்குது அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் பாஜக இன்னைக்கு காங்கிரஸுடைய இந்த நேரேட்டிவ்க்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த ரிசர்வேஷன்லையுமே நாங்கள் கை வைக்கவே இல்லை, எங்களை போய் இப்படிலாம் சொல்லலாமா? 10% இடபிள்யூசி கொண்டு வந்து ரிசர்வேஷனுடைய அடிப்படையவே சிதைச்சு நொறுக்கி போட்டது நீங்கள் தானடா. ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வந்தது? உயர் சாதியினுடைய ஆதிக்கம் எல்லா இடங்களிலும் நீக்கமாக நிறைந்திருக்குன்றது. அதனால் வந்து ஒரு ஓபிசிகளுக்கும் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் வந்து அதனுடைய அவங்க பங்களிப்பு வேணுங்கிறதுக்காக தான் ரிசர்வேஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இவங்க அதனுடைய நோக்கத்தையே சிதைக்கிற அளவுக்கு உயர் சாதியினருக்கான ஒரு இடஒதுக்கீடு முறையை உள்ள கொண்டாங்கன்னா ரவுண்டாக 10% உயர் சாதியினுடைய எண்ணிக்கை என்ன, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அதில் ஏழைகளுடைய பர்சன்டேஜ் என்ன, இதை பற்றி எந்த கணக்குகளும் கிடையாது, எந்த டேட்டா. 60,000 மாதம் சம்பளம் வாங்கினா ஒரு 7 லேண்டு இருக்கலாம், ஏக்கரா 1,000 சதுரடி நிலம் வச்சிருக்கலாம். இன்னைக்கு டி நகரில் 1,000 சதுரடி நிலம் வச்சிருந்தா அவன் வந்து 7.5 கோடி ரூபா இங்கே நிலம் போயிட்டு இருக்கு, 1,000 சதுரடி அவரை வச்சிருந்தாங்க 7 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்க. கணக்கு போட்டு இடபிள்யூஎஸ்ஐ கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு போய் நீங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் ரிசர்வேஷன்லாம் தொடமாட்டோம், நாங்கள் பயப்பட வேண்டாம், எங்களை வந்து கான்ஸ்டியூஷனை நாங்கள் அழிக்க மாட்டோம். இன்னொன்று அவங்களுக்கு பெரிய பிரச்சனையானது, இந்த 400 அவர்களை கேட்ட உடனேயே மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் வட இந்தியர்கள் மத்தியில் உருவாயிருக்குங்க. அதாவது காங்கிரஸ் போயிட்டு இந்த மாதிரி 400 ஜெயித்தார்கள் எல்லாம் இன்னென்ன ஆபத்துகள் எல்லாம் இருக்குன்னு பட்டியலிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் தானாகவே 15 ஒரு கட்சியை ஆள விடுவது அப்படிங்கிறதுடைய ஆபத்தை, அதுவும் பாஜக மாதிரியான ஒரு கட்சி, மோடி மாதிரியான ஒரு ஆசாமி தலைமையில் இருக்கும் ஒரு கட்சியை தொடர்ச்சியாக 15 ஆள விடுவது என்பது அவங்களுக்கு அடிமடியிலேயே இது கையை வச்சிருமோன்னு யாருமே சொல்லாம ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறத தான் பாக்குறேன். இப்ப நமக்கு ஒரு சொத்து இருக்கு, வயதானவர்கள் இருக்காங்க, தாங்க பெத்த பசங்க தான், ஆனா அந்த பசங்களுக்கு அவர்கள் சேல் டீடு எழுதி வைக்கிறதுக்கு தயங்குவாங்க. நாம பெத்த புள்ளதான், சம்பாதிச்சு எல்லாமே எழுதி வச்சதுக்கு அப்புறம் போல ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பயம், காலங்காலமாக இப்படி ஒரு பயம் மகன்கள் மேலையும் மகள்கள் மேலையுமே இருக்கிறது. சுயநினைவு இருக்கு வரைக்கும் பெருசு பண்ணாது. என்னுடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் எடுத்துக்கிட்டோம், அது வரைக்கும் நீ வச்சு பாடுற. அப்போ எல்லாத்துலயும் கடைசியா கையில தன்னுடைய ஹோல்ட பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை. அதை நம்ம வந்து இந்தியா முழுக்க மக்கள் மத்தியில பார்க்க முடியும். வாக்காளர்களுக்கு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா அவர்கள் பாஜகவை இப்படி 400 கனவில் இருக்கும் பாஜகவை ஆள விடுவது என்பது தேர்தல் என்ற அமைப்பையே இவங்க ஒழிச்சிருவாங்க. இந்த முறை விட்டோம்னா நாளைக்கு அவன் நம்ம கிட்ட தேர்தல் வாக்கு கேட்டே வர தேவையில்லாத ஒரு நிலைமைக்கு இவங்க புடின் மாதிரி சீனா மாதிரி மாத்திடுவாங்களோ. இவனை விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளால பிடிக்கவே முடியாது, இது கடைசி கயிறு.
அடக்கி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இது யாரும் சொல்லி கொடுத்தலாம் வரல. எதிர்கட்சிகள் போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருவாங்க, இப்ப இவரு போய் கதறாருல முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, தாலி அத்துருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் யாருமே சொல்லல. மக்களுக்கே தானாகவே தோணுது, அது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் மத்தியில இதை மூன்றாவது முறை, அதுவும் 400 நம்பருக்கான ஓடு இருக்கு. கவுண்டமணி வந்து ஒரு பெட்டிக்கடை வச்சிருப்பார் ஒரு படத்துல, காலையில் கடை திறந்தோடனே வந்து கடை திறந்து அப்போதான் உட்காருவாரு, ஒருத்தர் வந்து நாம கட்டி கேட்பான், படிக்கடை எடுத்துட்டு நெத்தி இருந்தாங்கன்னா நாமம் போடுவேன்னு விரண்டுவாப்புல. அது மாதிரி உன் கையில் ஓட்டுன்னு ஒன்று இருக்க போய்தான் உன்னை வந்து நான் என்னை கேட்க வைக்கிறேன், அதை காரி பண்ணுறேன் பாரு முதல்ல அந்த வேலையை தான் செய்வாங்க. நீ 400 கொடுத்தேன்னா அதுதான் நீ போடுற கடைசி ஓட்டு, என்ன எல்லாரும் இதில் கடைசியாக பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஓட்டு. அது வந்து மக்கள் மத்தியில் தெளிவாக இடுபட்டிருக்கு. இது 10 பெரிய டைம், அதில் புடுங்கினதெல்லாம் போதும். ஊழலை ஒழிச்ச லட்சணம், நாட்டை நட்டமாக தூக்கி நிறுத்தின லட்சணம், இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இவங்க ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் மத்தியிலேயே இந்த ஆட்சியில் என்னதான் ஏன் 10 நல்லது கண்ட வளன் என்ன அப்படின்னு கேட்டால், உலக அளவில் இந்தியாவுடைய மதிப்பை கொஞ்சம் ஏற்றியிருக்கார். அது வந்து இந்த G20 மாதிரியான நாடகங்களில் தொடர்ச்சியாக ஊடகங்களை கைக்குள்ள வச்சு ஒரு சீனை கிரியேட் பண்றது. இந்தியாவுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு தான் உலக அளவில் எப்பவுமே இருக்கும். ஏறி என்ன, அதனால என்ன என்ன உனக்கு தட்டில் வந்து ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வந்துருச்சா? ஆமாம், எல்லாத்தையும் திறந்து விடுறாரு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க இந்தியாவுக்குள்ள, ஆனால் அதுக்கு இடைத்தரகராக எங்கள் அதானியை வச்சுக்குங்க. அவருக்கு அந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது, அது தெரிய தேவையில்லை. நாங்கள் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அம்பானி மகனுக்கு அம்பானிக்கு தம்பிக்கு இராணுவத்தை பற்றி ஏர்ஃபோர்ஸை பற்றி என்ன மாதிரி தெரியும், ஒன்றும் தெரிய வேணாம். அவனுக்கு நாங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு தரோம், நீங்கள் அவன் மூலமாக ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் ஒரு கோர்ட்டு தொழிலில் அதானி என்ன பண்ணியிருக்காரு, எதுவும் பண்ண தேவையில்லை, ஆனால் நீங்கள் கொடுங்க. இப்படி எல்லா தொழில்களும் நீங்கள் பண்ணலாம். முன்ன என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, சுதந்திரம் அடைந்த காலத்தில் இந்தியாவுக்குள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் உள்ள வந்து தொழில் பண்ண முடியாது, ஒரு கார் தொழிற்சாலை உள்ள வர முடியாது. அப்படி நீங்க வரணும்னு விரும்புனீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் பார்ட்னர்ஷிப்ல இருந்து அந்த நிறுவனமும் வளரணும், நீங்களும் வளரணும். சுசுக்கி மாருதியோடு வருவது, ஆமாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பதான் நடக்குது. 90 அப்புறம் உலகமயமாக்கலுக்கு பிறகுதான் வெளிநாட்டு நிறுவனங்கள் நேரடியாகவே அந்நிய முதலீடு உள்ளவர். அதை பாஜகவுடைய இந்த 10 கால தற்சார்பு பொருளாதாரம் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கும் இது போன்ற காரணங்களை வைத்து அன்றைக்கு இருந்த அரசு முடிவு எடுத்தன, அன்றைக்கு மாநில அரசுகளும் அதை வலியுறுத்தின. அப்புறம் உலக சூழல் மாறுது, நரசிம்மராவ் காலம் வருது, இந்தியா வந்து நிர்பந்திக்கப்படுது, அதுக்கு பிறகு வந்து அதை ஏற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எல்லா பழையபடியும் வந்து அந்நிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வருது. பாஜக அதை எந்த மாதிரி மாத்திருக்குன்னா, நீங்க எல்லாம் பண்ணுங்க, அதுல எங்களுக்கு பெரிய சந்தை கிடைக்குமா? 140 உலகத்திலே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மிகப்பெரிய கன்சியூமர், நீங்க வந்து வெறும் மக்களா பார்க்க முடியாது இல்லையா? அதான் இதான் வந்து அவங்க அதிகபட்சமா சொல்லக்கூடிய விஷயம். இவர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு அச்சம் தோன்றி இருக்கு, இனி விட்டோம்னா இனி எலெக்ஷனே இருக்காது. இப்ப எலெக்ஷன் இருக்கணும்னா நம்ம மாத்தி போடணும், ஆட்சி மாற்றம் இன்னெவிட்டபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா போன்ற ஆட்கள், பாஜகவினுடைய மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து 400 நம்பர்லயே திரும்ப திரும்ப இருக்காங்க. அந்த 400 தான் இவனுக்கு பயம் வருது. ஊசியை பார்த்தா சின்ன பிள்ளை அழுகும்னா, இவங்க ஊசியோட தான் வராங்க கை நிறையா. 400 சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நீங்க மறுபடியும் குறைச்சிங்கன்னா நீங்களே உங்களுடைய தோல்வியை முன்னாடியே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் அந்த நம்பர்ல நிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கு. எம்எல்ஏ ஆபீஸ் ஆரம்பிச்சோன்னா வானதி சீனிவாசன் தன லாபம் அப்படின்னு எழுதி ஆரம்பித்தது போல, மருத்துவர் ராமதாஸ் மரம் நடும் அறமே மாபெரும் அறம் அப்படின்னு கொட்டை எழுத்தில் எழுதி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி முதலமைச்சருக்கு இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். குடிநீர் திட்டங்களுக்காக எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு மாற்றாக அரசு நிலங்களை ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும், முதலமைச்சருக்கு கடிதம் அப்படின்னு போட்டு சில விஷயங்களை சொல்லுகிறார். இதை பற்றி வந்து தெளிவாக ஒருத்தர் த்ரெட் ஒன்று போட்டிருக்காரு. ஈசிஆரில் கோவளம் முதல் மாமல்லபுரம் வரையில் சாலையின் இருபுறமும் பல ஏக்கர் நிறங்கள் வந்து எந்த பயன்பாடும் இன்றி காலியாக இருப்பது நீங்கள் பார்த்துருக்கலாம். இவற்றில் பெரும்பான்மை ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமானவை. கடல் நீரை குடிநீராக்கி சென்னைக்கு தரும் நெம்மேலி குடிநீர் நிலையம் இந்த ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தில்தான் அமைந்துள்ளது. கல்வி வளர்ச்சிக்காக திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் மற்றும் மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காகவும் ஆளவந்தார் அறக்கட்டளையை அவர் ஏற்படுத்தினார். இதை தற்போது இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகித்து வருகிறது. அறக்கட்டளையுடைய வருவாயை வைத்து தான் இந்த கோயில் திருக்கோயில் பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து காப்பாற்ற காம்பவுண்ட் சுவர் கட்டுவது, ஆக்கிரமித்த நிலங்களை அரசு சார்பாக அறநிலையத்துறையின் சார்பாக மீட்பது போன்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்காக வழக்குகள் நடக்கின்றன.
இந்த நிலையில் ஆளவந்தார் அறக்கட்டளை நிலங்கள் வன்னியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். ஈசிஆருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் இருக்குது. இங்கே அனுமதிக்கப்பட்ட கட்டடங்கள் மட்டும்தான் கட்ட முடியும். மக்களுக்கு பயன் தரக்கூடிய குடிநீர் திட்டத்துக்கு நிலங்களை அரசு குத்தகைக்கு எடுக்குது. அந்த நிலங்கள் அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையால் பேணி காக்கப்படுது. அவற்றை குத்தகைக்கு அரசே வேறு திட்டங்களுக்காக எடுத்து, அதுவும் மக்களுடைய அத்தியாவசிய தேவை சென்னைக்கு குடிநீருங்கிறது, அந்த தேவைக்காக குத்தகைக்கு எடுத்து குத்தகை பணத்தை ரெகுலராக கொடுக்கிறது. அந்த பணிகள் திருக்கோயில் பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இது ஓகேவா? இதில் ராமதாசுக்கு எங்கே வலிப்பதற்கு லாஜிக் இருக்கிறது? அந்த தண்ணீர் வந்து வன்னியர்களுக்கு போய் சேருவது இல்லையா? நெம்மேலி தண்ணீர் வந்து வன்னியர்களுக்கு கிடையாதா? இப்போ ஈசிஆருங்கிறது ரொம்ப ரொம்ப பிரீமியமான ஏரியாவாக வளர்ந்துட்டுருக்கு, பாஷான ஏரியாவாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பீச் ஹவுஸுகள், ஃபார்ம் ஹவுஸுகள், இதையெல்லாம் வாங்கக்கூடிய கனவோடு வரக்கூடியவர்களுக்கு போலி டாக்குமெண்ட், டபுள் டாக்குமெண்ட்லாம் போட்டு ஏமாற்றக்கூடிய கும்பல் அங்கு பெரிய அளவில். இந்த சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் மாதிரி நான் தான் சார் வருவேன்னு போய் உட்காரு. இது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த அவருடைய கடிதத்தில் இல்லை. கடந்த காலத்தில் எப்போதும் இதை ஒரு பிரச்சனையாக அவர் சொன்னதே இல்லை. கிட்டத்தட்ட 1550 ஏக்கர் நிலம் அது. அதில் குறிப்பிடத்த அந்த நிலம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கு. அந்த ஆக்கிரமிப்பையும் மீட்பதற்கான வழிகளை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு. ஒன்று, அரசாங்கம் பார்க்கக்கூடிய வேலையை பாராட்டணும். அதை எங்கேயுமே இவர் பண்ணதில்லை. ஆக்கிரமிப்பாளர்களால் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அதை இவர் கண்டிக்கணும், அரசாங்கம் மீட்கணும்னு கேட்கணும். இதையும் இவர் சொல்றதில்லை. ஆனால் வன்னியர்களுடைய பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் என்றால் இப்போ இவருடைய நோக்கம் என்ன? அங்கே இந்த ரவுடியசத்தை பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் மாஃபியாவாக செயல்படக்கூடியவர்கள் யார்? இந்த இடம் ஆக்கிரமிப்பு மீட்பு வேலைகளை அரசாங்கம் இறங்குகிறது என்பதால் அச்சப்படக்கூடிய ஆட்கள் மறுபுக்கம் சாதியை பயன்படுத்தி கொண்டு ஐயா தோட்டத்தை தட்டி, ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு அறிக்கை விடுங்க, எக்காரணம் கொண்டு இந்த வேலையெல்லாம் பண்ண விடாதீங்க, ஏன்னா அங்க ஒரு கடற்கரை குடிநீராக்கம் திட்டத்துக்கான ஆளை வருதுன்னு வைங்க, உள்ள காம்பவுண்ட் சுவர் எழுப்பிடுவாங்க. அப்புறம் நீ எப்படி அதுக்குள்ள போய் டபுள் டாக்குமெண்ட் போட்டு வரக்கூடிய பணக்காரனுக்கு அதை விற்க முடியும்? இதனால அச்சப்படக்கூடியவர்கள் அவர்கள் தான். இவர்கள் எப்படி ராமதாஸை பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, ஆளவந்தார் என்பவர் கிட்டத்தட்ட 1830 காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரருடைய மகன் வைங்க. அவரும் பல தொழில்கள் செய்து, அன்னைக்கெல்லாம் அது கிராமம் தானே. ஆமாம், 1835 தம்பிரானன் அப்படிங்கிற பெயரில் பிறந்த ஒருவர், இந்த கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளம் பகுதியில் வாழ்ந்தவர். திருமண வாழ்க்கை வெறுத்து அப்புறம் சாமியாராக போகிறேன்னு சொல்லிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்க கூரத்தாழ்வார் சுவாமிகள்கிட்ட பஞ்சசமஸ்காரம். அப்போ வந்து தென்கலையில் எந்த சாதியினரை வேண்டுமானாலும் வைணவத்துக்குள்ள, வைணவம் ஒரு தனி மதம், இதுக்குள்ளால அவர் ஒரு ஆழ்வார, ஆமாம், அதுக்குள்ள அவர் வந்துடுறார். அப்போ வைணவ மரபுப்படி அவருக்கு ஆளவந்தார் சுவாமிகள் அப்படின்னு பெயர் வச்சுட்றாங்க. ஈட்டிய பொருள்களை கொண்டு அங்கங்கே நிலங்களை வாங்கி அதை சாகுபடி செய்து பொருள் ஈட்டி, அப்போ அதுக்கு விழாக்கள் வரும்போது கடலில் நீராட வரும் பக்தர்களுக்கு, பாகவதர்களுக்கு உணவுப் பொருட்கள் அளிக்கவும் உதவி செய்யவும் அவர் வந்து பெரும் புகழடைகிறார். நெம்மேலி, சூளகிரி காடு, கிருஷ்ணன் காரணை, பட்டிப்புளம், சாலுவங்குப்பம், கடும்பாடி, இந்த மாதிரியான பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை பண்படுத்தி தென்னை, பலா உள்ளிட்ட இதெல்லாம் விதைச்சி விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தான் வந்து இந்த கைங்கரியம், கடவுள் கைங்கரியத்தில் இவர் ஈடுபடுகிறார். ஈட்டிய பொருள் அனைத்தும் இறைவனுக்கேங்கிறது தான் அவருடைய கொள்கை. தன்னுடைய வருமானத்தை 4 பகுதிகளாக்கி 3 வந்து இந்த திருக்கடல் மலை, திருவிடந்தை, திருமலை, திருமலையில் உறையும் பெருமாள் இவங்களுக்கெல்லாம் எழுதி வச்சு பத்திரம் எழுதி வச்சிடுறார். ஒரு பங்கை மட்டும் தனக்கு வச்சுட்டு தன்னுடைய 80வது வயதில், அதாவது 1914 ஆவணப்பதிவாளர், திருப்போரூர் ஆவணப்பதிவாளரை தன்னுடைய குடிலுக்கே வரவைத்து, இதுதான் என்னுடைய உயில், ஓகே, என்னுடைய நிலங்கள் வந்து இந்த மாதிரி திருக்கோயில் பணிகளுக்கு, இன்னென்ன பணிகளுக்கு பயன்படுத்தணும், கோயில் திருப்பணிகளுக்காக. அந்த காலத்தில் இவ்வளவுதான் இருக்கு. அந்த காலத்தில் அவ்வளவு விவசாயம் செய்தால்தான் இந்த கோயில்களுக்கான இதையெல்லாம் பண்ண முடியும். இன்றைக்கு 1500 ஏக்கர் 1500 ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணி அந்த கோயில்களுக்கு செய்ய தேவையில்லை. அப்போ அது அவர் மரணத்துக்கு பிறகே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கோர்ட்ல இது கேஸா நடக்குது, அரசாங்கத்துக்கிட்ட வந்துருது. அது அறக்கட்டளை தானையா? அறக்கட்டளைங்கிறதுனால அரசாங்கத்துக்கு வருது. இதில் வரக்கூடிய பணத்தை என்ன செய்வது? ஓகே, இது வந்து திருக்கோயில் பணிகளோடு நிறுத்துவதா? இதுக்கு திருக்கோயில் பணிகளுக்கு, அவர் சொல்லக்கூடிய திருக்கோயில் பணிகளுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லைங்கும் போது, அப்புறம் மக்கள் சேவைதான மகேசன் சேவைங்கிற மாதிரி கோர்ட்டும் ஒரு உத்தரவிடுது, கல்வி பணிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவில்
அதை கொண்டு வர்றாங்க. இப்போ ராமதாஸ் சொல்லுவது என்னன்னா, வன்னியர்களுடைய கல்வி பணிகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டும். அவர் வந்து அப்படிலாம் இல்ல, அவர் சாமியாருங்க, அவர் வந்து ஒரு மதத்தில் இணைந்து மத பெரியவராக மாறிவிட்டவர். திருக்கோவில் பணிகளுக்காக தன்னுடைய சொத்து போய் சேரணுங்கிறதா அவருடைய ஆசை. வைணவத்தை ஏத்துக்கிட்டு அவர் பூணூல் போட்டார், பூணூல் போட்டார். அவரை இவர் வந்து வன்னியரா பாக்குறாரு. அவருடைய சொத்துக்களை ட்ரஸ்டுக்கு ட்ரஸ்ட்னு இவர் சொன்னாலும் அதை இவருக்காக, இவருடைய சாதிக்காக அதை மாற்றுவதற்கு ட்ரை பண்றார். ஆயிரங்காணி ஆள வந்தாருங்கிறாங்க. அவர் ஒரு மத பெரியவராக மாறியவரை வைணவ பெரியவர் அவரை பிடிச்சு இவர் தன்னுடைய சாதிக்குள்ள அடக்கிறது, அதுக்கு சாதி கார்டு எடுப்பது, அது இவர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் என்பது அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக்னு தெரியல. அந்த சாதிக்குள்ளேயே எந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு இருக்கும் தெரியல. 1000 மேற்பட்ட ஏக்கர் நிலம் சென்னை ECR பகுதியில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, இதை வெறும் ட்ரஸ்டில் வச்சு விவசாய நிலமாக வைத்திருந்து வெறும் கம்பி வேலியோடு இருந்தால் இது யாருக்காக பயன்படும்? எளிமையாக டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஃபோர்ஜரி பண்ணுவதற்கு ஈஸியாக முடிஞ்சு போகும். தமிழ்நாடு அரசாங்கம், இந்து சமய அறநிலையத்துறை அதை குத்தகைக்கு எடுக்குது. அதுவும் நீண்ட கால குத்தகைக்கு எடுத்து காம்பவுண்டு சுவர் போட்டு பாதுகாத்து என்ன செய்யுதுன்னா, இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மாதிரியான திட்டங்கள். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2023 அங்கே இந்த திரைப்பட நகரம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு இதை கலைப்புட்டு இவரே தான் வந்து அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதுனா அரசாங்கம் விளக்கம் கொடுத்து, திரைப்பட நகரமெல்லாம் செம்பரப்பாக்கத்தில் வருது, இந்த பக்கம் கொண்டு வருவதற்கெல்லாம் அந்த அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு எல்லா வருஷ கணக்காக வந்து ராமதாஸ் இதே வேலையை செய்து கொண்டு வருகிறார். அது ட்ரஸ்ட் கிட்ட இருப்பதுங்கிறது இல்லை அவருடைய பிரச்சனை. ட்ரஸ்ட் கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வேலைகள், டபுள் டாக்குமெண்ட் வேலைகள், திருட்டு வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அரசுகிட்டையே ஏதாவது ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் வரும்போது கட்டுமானங்கள் உருவாயிரும், காம்பவுண்ட் சுவர் போடப்பட்டுரும். இதை யாருக்கோ என்க்ரோச்மெண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, இதில் என்க்ரோச்மெண்ட் ஆயிருந்தாலும் அந்த நிறுவனம் வழக்கு போட்டு அவர்களை அகற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபடுது. கவர்மெண்ட்டு கூட இந்த என்க்ரோச்மெண்ட் ஆசாமிகளால் ரவுடிசம் பண்ண முடியல. ஒரு தனிநபர் வாங்கிட்டு போயினேன்னா அவனை கொலை கூட பண்ணலாம், மிரட்டலாம், லேண்ட் மாஃபியா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது தரக்கூடிய அச்சம் தான். இது மாதிரி எந்த திட்டமுமே கொண்டு வராதிங்க. அந்த நிலம்லாம் சும்மாவே இருக்கணும். லைக் எப்படி வந்து வள்ளலார் இதில் வந்து அந்த திருவெளியாகவே இருக்க வேண்டும், அது பொட்டல் காடாவே இருக்கணும், அங்க ஒரு கட்டடமும் கட்டக்கூடாது. யாருக்குடா கட்டுறாங்க? கட்டினா அதே ஸ்டாண்ட் தெரியுமா, வீடனும் வந்து அதே ஸ்டாண்ட், ராமதாஸ் எடுத்துக்கூடிய அதே ஸ்டாண்ட் தான் அது. அப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு, 1500 ஏக்கருங்கிறது அவ்வளவு பெரிய லேண்டு, அதை அரசாங்கம் பாதுகாத்துட்டு வரக்கூடாது. அது சீமான் சொல்ற மாதிரி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, எங்காளுக பாத்துக்குவாங்கிற மாதிரி கேட்கிறாருன்னா, இதை வந்து கூச்சம் இல்லாமல் அவர் லெட்டர் போட்டு கேட்குறாருன்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது? வழக்கமாக பண்ணுறது தான், ஆனால் இந்த தடவை அம்பலப்படுறது. எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அரசுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகள், இந்த அக்ரி ஆசாமி ஒருத்தர் வந்து அரசாங்க நிலத்தை பல வருஷ குத்தகைக்கு எடுத்து உருட்டியிருக்காங்க, அண்ணா மேம்பாலத்து கீழே, அத்தனை நிலத்தை இவர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்துக்கு வைத்திருந்த போது கூட இங்கு யாருமே பெரிய அளவில், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வழக்கு போட்டு அவர்களை எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிற வேலை எல்லாமே நடக்குது. இதுக்கெல்லாம் எழாத பிரச்சனை, அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை அதனுடைய நோக்கம், அது போன நூற்றாண்டில் வாங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச லேண்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக 1000 ஏக்கரை இன்னும் அது மெயின்டைன் பண்ணிட்டு வருது, ஆக்கிரமிப்புகளை அகற்ற பார்க்குது. அந்த இடத்தில் வேற எதுவும் நடக்கக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அங்க அரசுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் மாதிரியான திட்டங்களை கொண்டு வருது. இந்த திட்டங்கள்லாம் நடந்தா அந்த நிலத்துக்கு தான் பாதுகாப்பு. ஒரு வில்ல எழுதி வச்சவனுடைய அந்த ஒரு என்ன ஒரு நம்பிக்கையோட நிலத்தை கொடுத்துட்டு போறாரு, அந்த அவரு சம்பாதிச்ச சொத்தை இந்த மனிதர்கள் மீது, எந்த அரசின் மீதோ யார் மீதோ ஏதோ நம்பிக்கையின் பேரில் தான் கொடுத்துட்டு போறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு உண்டா இல்லையா? இதை செய்யும் போது கூட இதுக்கு என்னென்னமோ காரணம் சுத்தி சுத்தி வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது அரசாங்கம் வச்சிருக்க வேணாம், ட்ரஸ்ட் கிட்ட கொடுத்துருங்க. ட்ரஸ்ட் என்ன பண்ணும்? கம்பி வேலி போடும். கம்பி வேலி போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழகா அடுத்த டாக்குமெண்ட் போடுங்க. வழியை பார்ப்போம், நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பண்ணலாம்.